ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதே நேரத்தில் ஹெல்த்தியான கத்திரிக்காய் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதனால் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும். இதற்கு தேவையான பொருள் கொத்தமல்லி 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், நிலக்கடலை 1 டேபிள், சீரகம் மிளகு 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், 4 வரமிளகாய், எள்ளு 1 டேபிள், 1 டீஸ்பூன் தேங்காய் துருவல் 6 டேபிள்ஸ்பூன், 20 போல் சின்ன வெங்காயம் இது மாதிரி தோலுரிச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு இது மாதிரி தோலுரிச்சி எடுத்திருக்கேன். இஞ்சி 1 சின்ன துண்டு, கடுகு உளுந்து, மிளகாய்த்தூள் 2 டேபிள், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 6-7 சின்ன வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தேவையான அளவுக்கு, 1/2 கிலோ கத்திரிக்காயை இது மாதிரி நடுவில் ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்யும்போது பிஞ்சு கத்திரிக்காயாக வாங்கிட்டால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவுக்கு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஃபஸ்ட் நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி, நிலக்கடலை, அதோட சீரகம், மிளகு, சோம்பு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இது லைட்டாக வறுபட்டு இதோட வாசனை வரும்போது மீதி இருக்கிறதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டுருச்சு, இதோட வாசனை இப்போ நல்லா வருது. இப்போ நம்ம இதோட எள்ளு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பேன் ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிறதுனால எள்ளு, கசகசா, வெந்தயம் எல்லாமே சீக்கிரமாக வறுபட்டுரும். அதனால் நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டால் போதும். இதோட இப்போ நம்ம கசகசா, வெந்தயம் இதையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட நம்ம எடுத்து தேங்காய் துருவலையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் துருவலில் இருக்கக்கூடிய ஈரப்பதெல்லாம் நல்லா போயிட்டு நமக்கு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கிற வரைக்கும் இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே பெனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதோட இஞ்சி பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட உரித்து வச்சுருந்த வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விடலாம். இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா இதை ஆற வச்சு இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை ஒன்று ஒன்றா இது மாதிரி சேர்த்து எண்ணெயிலே நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இந்த காயெல்லாம் எண்ணெயிலேயே நல்லா குக் ஆயிடுச்சு. இது பிஞ்சு காயாக இருக்கிறதுனால இந்த கிரேவியில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அதே எண்ணெயிலேயே கடுகு உளுந்து சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதும் கறிவேப்பிலையும் அதோடு சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள் அதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இதெல்லாமே நல்லா குக் ஆகிற வரைக்கும்
சிம்மில் வச்சு இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்க வைக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதோட நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதோட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு கொதி வர வரைக்கும் வேக வைப்போம். இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதோட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காயும் இதோட சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டு இந்த கிரேவியெல்லாம் இந்த கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா இறங்கிட்டு இது நல்லா குக்காகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் இதை இப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இந்த கத்திரிக்காய்க்குள்ளே கிரேவிலாம் இறங்கி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த அளவு சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க நம்மளோட கத்திரிக்காய் கிரேவி. ரொம்ப ரொம்ப எம்மியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.